Hi friends, welcome to Harsha's Craft Channel. In this video, we have a very unique and simple craft. So, if you skip video, you can see it. Come on, let's go to the video. Okay friends, now we are going to do a wall hanging craft. So, we are going to do a paper floor. So, let's do a paper floor. ओके पेपर फ्लावर्स एरदकांडी ना वंदु ओर ऑरेंज कलर कलर पेपर एडुत्तिरुक्केन नींगा इंद माद्रियान कलर ल कूड एडुत्तुक्कलाम उंगलुक्कु एंद कलर वंदु नल्ला इरुक्कुम तोणुदो अंद कलर नींगा एडुत्तुक्कलाम ओके इप्पो एन्ना पण्णनुम अप्पडिना इंद ऑरेंज कलर कलर पेपर नम्म कट पण्णनुम ओके इप्पो वंदु पाथीना ना ऑरेंज ल वट्टुम ओर मूणु पीस वंदु कलर पेपर कट पण्णिरुक्केन ओके इप्पो वंदु पाथीना ऑरेंज ल मूणु பீஸும் அதுக்கு அப்புறமேட்டு கிரீன்ல மூணு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம இதல வந்து பேப்பர் ஃப்ளார் செய்ய ஸ்டார்ட் பண்ணிரலாம் ஓகே இப்போ நான் வந்து ஒரு ஃப்ளார் மட்டும் செய்யறது எப்படின்னு உங்க கிட்ட ஷேர் பண்றேன் நீங்க இதே மாதிரி செஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்ல வந்து மடிச்சு விட்டுக்கோங்க இதே மாதிரி நம்ம வந்து ஒரு ரெண்டு டைம் மடிச்சுட்டா போதும் ஓகே இந்த மாதிரி மடிச்சுட்டதுக்கு அப்புறமேட்டு இத வந்து கட் பண்ணனும் ना वंदे इधला ओर फ्लावर ओर पेटल शेप ला वारंजित कट पनी करें इप्पे इधर वंदे नमक कट पनी क्ला कट पन मोड़ करेक्ट आने शेप को कट पनी को ओके इधर ओपन पनी ना अब दीना नमरे उंगल को फ्लावर के लिए कौन आये इधर इन्ना पनीर क्या अब दीना लाइट आ कट पनी की टाइम இந்த ஃப்ளாரோட எட்ஜ்ல இந்த மாதிரி கட் பண்ணக்கு அப்புறமேட்டு இதுல நான் லைட்டா வந்து கம் அப்ளை பண்ணிக்கிறேன் நான் வந்து ஃபெவிகோல் அப்ளை பண்ணிக்கிறேன் நீங்க வந்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய எந்த மாதிரியான glue யூஸ் பண்ணிக்கலாம் சோ அடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளார் கிடைச்சிரும் இப்போ இத வந்து நான் லைட்டா இந்த மாதிரி ரோல் பண்ணி விட்டுக்கிறேன் அப்ப நமக்கு ஒரு ரியலான ஃப்ளார் மாதிரி ஷேப்க்கு வரும் ஓகே ओके இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃப்ளார்க்கு மிடில்ல நான் இன்னொரு குட்டியா ஒரு ஃப்ளார் செஞ்சிருக்கேன் இத வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணும்போது அந்த ஃப்ளார் வந்து நிறைய பெட்டல்ஸ் வச்ச மாதிரி நமக்கு அழகா இருக்கும் சோ அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி செய்யணும் இது கரெக்ட்டா ஒட்டிடுங்க ஓகே அவ்வளவுதான் இது கொஞ்ச நேர ட்ரை ஆகட்டும் இதல நாம என்ன செய்யணும் அப்படினா நடுவுல வந்து ஒரு குட்டியான ஸ்டோன் ஒட்டிக்கோங்க அப்ப பார்க்க கொஞ்சம் லுக் அழகா இருக்கும் ओके अलग दा नम्म पेपर फ्लोर रेडी आयिच्चु इदे मादिरी इन्नो नरैय सेंजिट्टु उंगकिट्ट काट्टुरेन पारुंग ओके फ्रेंड्स सो अडुत्तु वंदु पाथीना ओरु ट्रायंगल शेप्ल ओरु कार्डबोर्ड ना कट पण्णि एडुत्तु वच्चिरुक्केन नींगलुम इंद मादिरी कट पण्णिक्कोंग सो नेक्स्ट वंदु पाथीना नम्म ऑलरेडी सेंजि एडुत्तु वच्चिरुंदोम इल्लैया पेपर फ्लोर सो अद वंदु इदुल पेस्ट पण्णनुम ओके சோ இது பேஸ்ட் பண்றதுக்காண்டி நான் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ளாரோட பேக் சைடு இருக்கு இல்லையா சோ அங்க வந்து glue அப்ளை பண்ணிட்டு இந்த ஆரஞ்ச வந்து நான் இங்க ஃபர்ஸ்டா ஒட்டிக்கிறேன் இது வந்து நல்ல பெரிய ஃப்ளாரா இருந்துச்சு ஓகே இப்ப பாருங்க நான் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிருக்கேன் ஓகே அது கொஞ்ச நேர ட்ரை ஆகட்டும் சோ அதுக்குள்ள நாம வந்து நெக்ஸ்ட் process பண்ணிரலாம் सो नेक्स्ट वंदु पातिंगना ना कोंजमा वंदु थ्रेड कट पनी एड़तिरुके इंद थ्रेड वंदु पातिंगना ना ओरे साइज ले वंदु कट पनी इरुके सो नेक्स्ट वंदु पातिंगना नम्म सेंजोम इल्लैया अंद फ्लावर सो अंद कलर पेपरलये नम्म इप्पो वंदु कोन सेय्यणुम सो अदु एप्पडी सेय्यिरुदुन्नु वांग पाक्कलाम ओके इप्पो पारुंग ना वंदु ओरु ऑरेंज अदुक्कु अप्पुरम रेंडु ग्रीन वंदु एड़ुत्तुक्करेन पेपर कट पनी இதே இப்ப நம்ம கோன் கோன் ஷேப்க்கு வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம் நம்ம ரோல் பண்ணிக்கோங்க ரோல் பண்ணிட்டு இந்த எட்ஜ்ல மட்டும் நம்ம கொஞ்சமா glue அப்ளை பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம் ஓகே அவ்வளவுதான் இந்த மாதிரி நான் வந்து இந்த ரெண்டு பீஸ் இருக்குலயே ரிமைனிங் அதையும் வந்து ரோல் பண்ணிக்கிறேன் ஓகே இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மூணு பேப்பரியும் நல்ல கோன் ஷேப்க்கு வந்து ஃபில் பண்ணிட்டேன் இது கொஞ்ச நேர ட்ரை ஆகட்டும் ओके நம்ம எடுத்து வச்சிருக்க thread இருக்குலையா சோ அத வந்து நாம வந்து stones வந்து அதுக்குள்ள insert பண்ணனும் சோ அதுக்காண்டி வந்து இந்த மாதிரி thread ஓட edge-ல வந்து லைட்டா அந்த மாதிரி fold பண்ணி விட்டுட்டு அப்படியே அந்த thread-அ வந்து உள்ளுக்கு insert பண்ணிக்கிறேன் ஓகே இப்ப பாருங்க நான் ஒன்னு வட்டு இந்த மாதிரி insert பண்ணிட்டேன் இதே மாதிரி மூணு மூணு balls-ஆ நாம வந்து எல்லா thread-லயும் செஞ்சுக்கலாம் ஓகே நான் இப்ப இந்த மூணுக்குமே செஞ்சிட்டேன்
நெக்ஸ்ட் இந்த எட்ஜ்ல மட்டும் லைட்டா கம் போட்டு நல்லா ரோல் பண்ணி விட்டுக்கோங்க அப்பதான் இந்த ஸ்டோன்ஸ் வந்து வெளிய வராது ஓகே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த எட்ஜ வந்து இந்த ஸ்டோனோட உள்ளுக்க நம்ம வந்து போடணும் ஓகே இப்ப பாருங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் இந்த பேப்பர் நம்ம செஞ்சோம் இல்லையா பேப்பர் ஃப்ளார்ஸ் அதை வந்து அந்த கார்போர்டில் இந்த ரோல்ஸ் எல்லாம் நம்ம ஒட்டணும் ஸோ ஒட்டிட்டு உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்க ஓகே நான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம் போட்டு ஒட்டிட்டு இப்போ அது மேலே வந்து இன்னும் டைட்டாக இருக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி செகண்ட் ரோலுக்கு வந்து நான் செலோ டேப் போட்டுக்கிறேன் ஸோ அளவுதான் நம்மளோட வால் ஹேங்கிங் கிராஃப்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம வால் ஹேங் பண்ணிட்டு பார்க்கலாம் ஓகே இப்போ நான் டபுள் சைட் செலோ டேப் போட்டு ஒட்டிட்டேன் ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிராஃப்ட் அதே மாடலில் செஞ்சுருந்தேன் ஸோ இது எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய்